கோவை சிங்காநல்லூரில் பிஜேபி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய வேட்பாளர் அண்ணாமலை, தமிழகத்தில் எந்த துறையிலும் வளர்ச்சி ஏற்படவில்லை என்று கூறினார். மத்திய அரசின் திட்டங்களை திமுக அரசு மக்களிடையே கொண்டு சேர்க்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தாம் வெற்றி பெற்ற பிறகு கோவையில் தேசிய போதைப்பொருள் தடுப்பு மையம் அமைக்கப்படும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். தாய்மார்களுக்கே நம்முடைய குழந்தைகள் மீது நிறைய வீட்டில் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்கள் யார், ஏன் வெளியே போற, யார பாக்குற, ஸ்கூல் பைய திறந்து காட்டு, ஏன் ஒரு மணி நேரம் லேட்டா வந்த, உண்மையாலுமே டியூஷனுக்கு தான் போறையான். சமுதாயத்திலே அரசு அதிகாரிகளும் அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் தவறு செய்ய ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சந்தேகப்படக்கூடிய நிலைமைக்கு நம்மை தள்ளி இருக்கின்றார். அதனால்தான் நம்முடைய தேர்தல் உத்தரவாதமாக நாம் கொடுத்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே வரும் பொழுது 45 நாளில் கோயம்புத்தூருக்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோனுடைய அலுவலகத்தை கோயம்புத்தூரில் திறந்து வைப்போம். 45 நாள் எண்ணி வச்சு. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.